நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். முதல் முதலாக கிழிய போவது இந்த அமைச்சருடைய பதவிதானாம். இணையத்தில் செய்தி வைரலாகி கொண்டு இருக்கிறது. சமயம் என்ற இணைய பக்கத்திலும் நான் இதை படித்தேன். அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது ரெண்டு விஷயத்தை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். ஒன்று, கட்சிக்காரங்க யாரும் காவல் நிலையத்துக்கு போகாதீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க, நில அபகரிப்பு புகாரில் யாரும் சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். இரண்டாவது ஒரு விஷயம், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் உங்கள் மீது எந்த புகாரும் வரக்கூடாது. உங்கள் மீது ஏதாவது புகார் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், யார் என்று கூட பார்க்க மாட்டேன், உடனடியாக பதவியிலிருந்து தூக்கிடுவேன். உங்கள் அத்தனை பேரையும் நான் ஒரே ஆள் நேரடியாக கண்காணிக்க போகிறேன். ஏன் அப்படி சொன்னால் தெரியுமா? திமுக என்றாலே ஒரு முறை வெற்றி பெற்றதுனால் இரண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்சிக்கு வராதுப்பா அப்படின்ற மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மனங்களில் உருவாக்கியிருக்காங்களாம். அதோடு இல்லாமல் 2011 வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சியை பார்த்து பார்த்து செய்தாராம் தமிழக மக்களுக்கு. அப்படி இருந்தும் 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு படுதோல்வி அடைந்தார்களாம். இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கட்சிக்காரங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர்கள் போன்று செயல்பட்டார்களா? அதே மாதிரி அமைச்சர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா ஊழல் புகார்களும் முறைகேடு புகார்களும் நில அபகரிப்பு புகார்களும் எக்கச்சக்கமாக வந்ததாம். ஆட்சியை கண்ணுங்கருத்துமாக நடத்திய கலைஞர் அவர்கள் கட்சிக்காரங்களை கவனிக்க தவறிட்டாரு. அதனால தான் தலைக்கு ஒருத்தராக ஆடன ஆட்டமானது திமுகவுடைய ஆட்சிக்கு வேட்டு வைத்தது என்று நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தகவல் அன்றைக்கே தெரிவிக்கப்பட்டதாம். அதனால் நாம் பதவியேற்கின்ற இந்த தருணத்தில் முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்முடைய இலக்கு என்ன என்பதையும் தெல்ல தெளிவாக சொல்லிட்டோம்னா கட்சிக்காரங்க ஒழுக்கமாக நடந்துக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் எச்சரிக்கை விடுத்தாராம். 2021 நாம் கைப்பற்றிட்டோம், அதற்கு பிறகு நமக்கு என்ன இருக்குது என்று மதாக்கா இருக்க வேண்டாம். நம்முடைய இலக்கு என்பது பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். தமிழக மக்களுக்கு நாம் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறோமோ அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் மத்தியிலிருந்து பணம் வரணும். அந்த பணம் வர வேண்டும் என்றால் நாம் விரும்பினவங்க மத்தியில் ஆட்சியில் அமையணும். அதற்காக நாம் பெரும்பான்மையாக வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் உழைக்கணும். ஒருபோதும் சரி நம் மீது எந்த புகாரும் வந்துவிடக்கூடாது என்று முதலமைச்சர் ஐயா அவர்கள் அன்றைக்கே அசைன்மெண்ட்டை கொடுத்தாராம். அதே மாதிரி திமுக என்றால் இரண்டாவது முறை ஜெயிக்காது என்று சொல்லிவிட்டாங்க இல்லையா, அந்த வரலாற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காக கடுமையாக உழையுங்கள், எந்த புகாருக்கும் ஆளாகக்கூடாது. 2026 மீண்டும் நம்ம வெற்றி பெறுறோம், அந்த இலக்கை மனசில் வச்சுக்கோங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் சொன்னாராம். ஆனால் சில அமைச்சர்களும் சரி சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய இந்த விஷயத்தை காதலியே போட்டுக்கலையாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா போக்குவரத்து துறையில் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் எடுபடவே இல்லையா. இது ஏற்கனவே அரசல் புரசலாக முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரிந்தது. தீபாவளி வந்தது, ஸ்வீட்டு வாங்கணும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டு வாங்குன்ற விஷயத்தில் கான்ட்ராக்ட் விடணும் அப்படின்னு அந்த துறை அமைச்சர் வந்து முன்னெடுப்பை நிகழ்த்தினாராம். அப்படி டெண்டர் விடுவது பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சருடைய மகன் கையில் கொடுத்துட்டாராம். அந்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்து 200-250 ஒரு கிலோ கிடைக்கின்ற பொழுது 650 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விடுவதாக அரசல் புரசலாக அடிபட்டது. உடனடியாக அண்ணாமலை அவர்கள் அதில் வெளியில் போட்டு உடைச்சாரு. உடனடியாக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலையிட்டு ஆவின்லேயே வாங்கிக்கலாம்பா, தரமான இனிப்பு கிடைக்கும், அதோட ஆவின் நிறுவனத்துக்கும் நிதி ஆதாரம் கிடைத்த மாதிரியும் இருக்கும், அங்கேயே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்டர் மேட்ருக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அன்றையிலிருந்து அமைதியாக இருந்தாலும் போக்குவரத்து துறையில் மட்டும் மாசா மாதம் பற்றாக்குறை பற்றாக்குறை நஷ்டம் நஷ்டம்னு கணக்காட்டிக்கிட்டே வராங்களாம். நயா இது அதிமுக ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா மாதா மாதம் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டு போகலை, நஷ்டம் அதிகரித்து கொண்டு போகலை போக்குவரத்து துறையில். அதோட போச்சுன்னா போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் அதிகப்படியாக முடங்கியும் கடந்தது. இப்படி இருக்கும்போது போக்குவரத்து துறையில் நஷ்டம் நஷ்டம்னு வந்து கணக்காட்டிக்கிட்டே இருக்காங்களே,
அப்போ எங்கேயோ ஓட்டை இருக்கிறது என்பது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் சந்தேகத்தை எழுப்பியதா? அதுவும் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி ஏறின உடனே ஒரு திட்டத்தை அறிவித்தார். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சொன்னாரு. ஆனால் பேருந்து துறை வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இயங்குவதன் காரணமாகவும் நஷ்டம் அதிகரிக்கிறதுனுடைய காரணமாகவும் பெண்களுக்கு இலவசமா பயணம் தொடரணுமா இல்ல குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இலவச பயணம் என்று அறிவிக்கலாமா என்று பரிந்துரையை முதலமைச்சர்கிட்ட கொண்டுட்டு போனாராம் இந்த அமைச்சர். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் மீதும் சந்தேகப்பட்டாராம். அந்த துறை ரீதியாக பணியாற்றுகின்ற அதிகாரிகள் மீதும் மூத்த அதிகாரிகள் மீதும் பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டாராம். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சவரு விஜிலன்ஸ் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கினாராம். உங்க எல்லோருக்குமே எஸ்பி வேலுமணி வீட்டுல சோதனை நடத்தினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினது மட்டும்தான் தெரியும். அதே நாள்ல சென்னையில அன்பகத்துல முதல் மாடியில போக்குவரத்து துணை ஆணையராக இருக்கின்ற நடராஜன் அவருடைய அறையில அதிரடி சோதனைய லஞ்ச ஒழிப்புத்துறை நிகழ்த்தியது உங்க எல்லாருக்கும் அது தெரியுமா? அதாவது எஸ்பி வேலுமணி வீட்டுல என்ன எடுத்தாங்க அப்படின்றத இங்க இருக்கின்ற ஊடகங்கள் சொல்லிச்சு. ஆனால் துணை ஆணையராக இருக்கின்ற நடராஜன் அவர்களுடைய ஆபீஸிலிருந்து என்ன கைப்பற்றப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அதையும் சில ஊடகங்கள் சொல்லியது. நான் சொல்றேன் பாருங்க, அங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருளை பார்த்த பிறகு முதலமைச்சர் அவர்களே அதிர்ந்து போய்விட்டாராம். துணை ஆணையர் நடராஜன் அவர்களுடைய இடத்திலிருந்து பணம் எண்ணுகின்ற மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம 34 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம வரவு செலவு கணக்கு புத்தகத்திலிருந்து, அதுக்கப்புறம் சிஸ்டமில் இருந்து, பென் டிரைவர்ல இருந்து, அதுக்கு பிறகு பேங்க் லாக்கர்ல இருந்து துணை ஆணையர் நடராஜன் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. என்னையா முன்னாள் அமைச்சர் வந்து எஸ்பி வேலுமணி அவர் வீட்டில் போய் சோதனை நடத்தணும், அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஆனால் ஒரு துணை ஆணையர் அவர்கிட்ட இருந்து 34 லட்சம் ரூபாயும் பணம் என்ற மிஷினும் கிடைக்குதுன்னா இதுக்கு முன்பாக என்னவெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நோண்டி நொங்கெடுத்தார்களாம். இந்த துணை ஆணையர் நடராஜனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் இருக்கின்றார் பாருங்க, ராஜ கண்ணப்பன், அவருக்கு நெருக்கமானவராம். ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் சந்தேகப்படுறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைச்சராக இருக்கின்றார், அவருக்கு தெரியாம இந்த அளவுக்கு முறைகேடுகள் போக்குவரத்து துறையில் நடந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாராம். திருடுவேன் என்ன சொல்லிட்டு திருடுவான். அமைச்சரே அமைச்சரே, நாங்கள் வந்து கொள்ளடிக்க போறோம், நீங்க வேணா முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம், ஆனா நான் கட்டுப்பட்டு இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டா கொள்ளடிப்பான் அமைச்சர். பாவம் முதலமைச்சர் பயந்துகிட்டு எங்க கிடந்தாரோ. இந்த துணை ஆணையர் நடராஜன் இடையில கெடா வெட்டிட்டார். அதாவது இந்த துணை ஆணையர் நடராஜனை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் 120 போக்குவரத்து துறை அலுவலகங்கள் இருக்குது. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை சார்ந்த பல பண பரிவர்த்தனைகள் வந்து புழங்குகின்ற இடம். ஆனா மாசா மாசம் இந்த துணை ஆணையர் நடராஜன் வந்து பாத்தீங்கன்னா மூத்த அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளை போட்டுருவாராம். 2.5 லட்சம் மாசா மாசம் எத்தாந்து என்கிட்ட கொடுத்து போடணும் அப்படின்னு கட்டளை போடுவாராம். அதை விட எங்கேயாவது இடம் மாறுதல் வேண்டும் சொந்த இடத்துக்கு அப்படின்னு யாராவது கேட்டா அதுலயும் கணிசமான தொகையை அப்படியே வாங்கிடுவாராம். இவருக்கு பயந்துகிட்டே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா டியூட்டி போட்டு தொலையா, புரியுதா, நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன் அப்படின்னு இவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு வேலையை அவங்க பாட்டுன்னு போக்குவரத்து துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே கிடப்பாங்களாம். ஈடுபாடு இல்லாமல் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து வேலை செய்ததன் காரணமாகத்தான் இந்த போக்குவரத்து துறையானது அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதோடு இந்த துணை ஆணையர் நடராஜனை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன், கைப்பற்ற பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, எதற்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாசா மாசம் 3 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், அதனாலதான் இதை கலெக்ஷன் பண்றோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லி போட்டாராம். ஒருவேளை எனக்கு மேல இருக்கின்ற ஆள் என்றால் அமைச்சராக இருக்குமோ என்று திமுக தலைமையானது சந்தேகிக்குதான். அதனால் இதுல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று வேறு வரைக்கும் நோண்டுனா அமைச்சர் இதில் சிக்குவார் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து திமுகவுடைய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று பல நாளாக பேசப்பட்டு கொண்டு வருது. இப்ப சட்டமன்ற கூட்டமானது 18ஆம் தேதி தொடங்க போகுது. 18ஆம் தேதி தொடங்கிய பிறகு சட்டமன்ற கூட்டம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு
அமைச்சரவையில் மாற்றம் வரும். அந்த அமைச்சரவை மாற்றமானது முதலாவதாக நம்முடைய ராஜ கண்ணப்பன் அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவருடைய அமைச்சர் பதவி தான் பறிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு முறைக்கு இரண்டு முறை பார்த்தீங்கன்னா அவர் துறை சார்ந்த விஷயங்களில் சர்ச்சை கிளம்பியதன் காரணமாக ஏகப்பட்ட கடுப்பில் முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றாராம். அதோட போச்சுன்னா ராஜ கண்ணப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்த அரசியலும் செய்கிறாராம். இது அதிமுகவில் இருந்தால் எடுபடும், ஆனால் திமுகவில் இருந்தால் எடுபடுமா? எவ்வளவோ சொல்லியும் பல கருப்பாடுகள் திமுகவில் இருப்பது முதலமைச்சருக்கு வந்து ஈடுபாடே கிடையாதாம். அதாவது இணைய செய்திகளும் சரி, அதே மாதிரி சமயம் என்ற இணையத்தில் வந்த செய்திகளும் சரி, உங்களுடைய கருத்துக்கு நான் கொண்டு வந்த இந்த செய்திக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது இணையத்தில் வருகின்ற செய்தி உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்ந்து விட்டு பேசக்கூடாதா என்று சொல்கின்ற போது இந்த செய்தி எத்தனை பேர் படிச்சிருப்பார்கள்? அப்போ படிக்கின்ற பொழுது இது பொய்யான செய்தியாக இருந்தால் இதையெல்லாம் உளவுத்துறை பார்த்துட்டு தானே இருக்கும். பொய் செய்தி இருந்தால் இதை நீக்கியிருப்பார்கள், இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. ஏன்னா அன்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அவ்வளோ ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, முதலமைச்சருக்கே அதிர்ச்சலிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது. அதனால் பெரும்புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருக்குமா? அதனால தான் இந்த செய்தி இன்றைக்கும் இணையத்தில் கிடைக்கிறது. இந்த செய்திக்கும் எனக்கும் எந்தவித பொறுப்பும் இல்லை என்பதையும் சொல்லிக்கிட்டு என்ன நடக்கப் போகிறது வருங்காலத்தில் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி நண்பர்களே.